அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த பத்திரிகை செய்தி வெளியிட்ட நாள் 28/1/2022, சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1, கணினி பயிற்றுநர்கள் நிலை 1, 2020-21. காலி பணியிடங்களுக்கான பணித்தெரிவு சார்ந்து 12/2/2022 முதல் 20/2/2022 வரை உள்ள தேதிகளில் இரு வேலைகளில் தேர்வுகள் நடத்தப்படும் என 12/1/2022 பத்திரிகை செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த காலி பணியிட விவரங்கள் பார்த்தீங்கன்னா 2020-21க்கான காலி பணியிடங்கள். இதை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், சரியா? 2021-22 கிடையாது, 22-23 கிடையாது. இந்த காலி பணியிட விவரம் எந்த கல்வி ஆண்டுக்குரியது? 2020-21க்குண்டான நோட்டிஃபிகேஷனுக்கு எக்ஸாம் இப்போ வைக்க போகிறாங்க, சரிங்களா? அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் நம்ம. அடுத்தது, இதனுடைய எல்லாம் அப்ளை பண்ணிட்டோம், ஹால் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், எப்போ எக்ஸாம் தேதினு தெரியல இல்லையா? அதில் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் இப்போ தேதிகள் கொடுத்துட்டாங்க, தேர்வு தேதிகளை அறிவிச்சிட்டாங்க, சரிங்களா? என்ன சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி அப்படின்னா, 12/2/2022 முதல் 22/2/2022 வரை இந்த தேதியில் இரு வேலைகளில் தேர்வு நடத்தப்படும்னு இந்த தேதியிட்ட பத்திரிகை செய்தியில் சொல்லியிருந்தாங்க. அதை நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், போய் பாருங்கள். இந்த பத்திரிகை செய்தி 12/1/2022 பத்திரிகை செய்தியில் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இந்த டேட்டில் வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது 12/2/2022 முதல் 15/2/2022 வரை 4 நாட்களுக்குரிய கணினி வழி தேர்வுக்கான கால அட்டவணை, அதாவது ஷெடியூல் சொல்லுவோம் இல்லையா, ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் இன்று 28/1/2022 வெளியிடப்படுகின்றது. இத்தேர்விற்குரிய அனுமதி சீட்டு 1 மற்றும் அனுமதி சீட்டு 2, அட்மிட் கார்டு சொல்லுவோம் இல்லையா, ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதள முகவரி www.trb.tn.nic.in. தேர்வர்கள் தங்களது யூசர் ஐடி மற்றும் கடவுச்சொல் உள்ளீடு செய்து பதிவிறக்கம் செய்வதற்கான தேதி அறிவிக்கப்படும். ஆங்கிலம், கணிதம், கணினி அறிவியல் பாடங்களுக்குரிய அட்டவணை அடுத்த வாரம் வெளியிடப்படும். இந்த அட்டவணை நிர்வாக காரணங்கள் மற்றும் பெருந்தொற்று சூழ்நிலை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது. தெளிவாக சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து டைம் ஷெடியூல், எக்ஸாம் டைம் ஷெடியூல் கொடுத்துட்டோம். அதில் இங்கிலீஷு, மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அடுத்த வாரம் நாங்கள் சொல்கிறோம் எக்ஸாம் டேட்டுன்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? அப்போது 28/1/2022 பத்திரிக்கை செய்தி என்ன? 12/2/2022, அதாவது 12/2/2022 முதல் 15/2/2022 வரை 4 நாட்களுக்குரிய கணினி வழி தேர்வுக்கான கால அட்டவணை விட்டுட்டாங்க. இந்த 4 நாளுக்கு மட்டும் எந்தெந்த தேதியில் எந்தெந்த எக்ஸாம்ன்ற அட்டவணை வெளியிட்டாங்க, அந்த அட்டவணை தான் இது, சரிங்களா? அப்போது மற்ற பாடங்கள், ஆங்கிலம், கணிதம், கணினி அறிவியல் இந்த 3 பாடத்துக்கும் எப்போ சார் வந்து அட்டவணை விடுவாங்கன்னா அடுத்த வாரம் விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த பத்திரிகை செய்தி 28/1/2022 நாளிட்ட பத்திரிகை செய்தி நமக்கு சொல்லியிருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பத்திரிகை செய்தி இந்த விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அப்போது சொன்ன டேட்டில் கரெக்டாக அவங்க வேலையை பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். டிஆர்பி நடக்குமா நடக்குமான்னு கேட்டுகிட்டே இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். கண்டிப்பாக அவங்களால வைக்காமலாம் இருக்கவே முடியாது. அதை விட ரொம்ப முக்கியமான நியூஸ் என்னென்னா, இன்றைக்கி டீச்சர்ஸ் கவுன்சிலிங்கில் பிஜி டீச்சராக இருந்து, அதாவது பிஜி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து ஹெச்எம் ப்ரொமோஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 467 பேர் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி பிஜி போஸ்ட்லேருந்து ஹெச்எம்முக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது இன்னைய நிலவரப்படி இன்றைக்கி ஏற்படுற காலி பணியிடங்கள், புரியுதுங்களா? நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த டிஆர்பி தேர்வு எந்த கல்வி ஆண்டுக்குரியது? 2020-21க்குண்டான காலி பணியிட விவரம் கேட்டு எடுத்தாங்கல்ல, அதுக்குரியது. இன்றைக்கி டேட்டில் 28 போய் டைம் ஷெடியூல் பாருங்கள், 28/1/2022 ஆசிரியர்களுக்குண்டான பொது மாறுதல் கலந்தாய்வு டைம் ஷெடியூல் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன செய்வாங்கன்னா, முதுகலை ஆசிரியர்கள் இருப்பாங்க பாருங்கள், ஒவ்வொரு பாடத்துக்கும், எல்லா பாடத்துக்கும் சேர்த்து, ஒவ்வொரு பாடத்துக்கும் மொத்தமாக வந்து 467 பிஜி அசிஸ்டண்ட்டை ஹெச்எம்மா, ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்மா, ஹைஸ்கூல் ஹெச்எம்மா வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ப்ரொமோட் பண்ணும்போது அந்த 467 காலி பணியிடங்கள் உருவாகும். அது எல்லா பாடத்துக்கும் காமனாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ புதுசாக நிறையா வேக்கண்ட்டை உருவாகுது இன்றைக்கி டேட்டில். அதுக்கெல்லாம் தேர்வு அடுத்தடுத்து வரப்போகிற டிஆர்பியில் அந்த காலி பணியிடங்கள்லாம் வந்து டிஆர்பி வச்சு ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பிஜி அசிஸ்டண்ட் யார் யாரெல்லாம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் அந்த தேர்வுக்கு தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் கால் ஃபார் வரப்போகுது, சரிங்களா?
ஓகே. இப்போ இந்த டைம் ஷெட்யூல் என்ன சார் சொல்லுது அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னா, தமிழ் ஒன் தமிழ் டூன்னு வந்து பிப்ரவரி 12ஆம் தேதி வைக்கிறாங்க. தமிழ் ஒன் வந்து ஃபோர் நூனு, தமிழ் டூ வந்து ஆஃப்டர்நூனு. அதாவது தமிழ் ஒன் தமிழ் டூ பிப்ரவரி 12ஆம் தேதி, ஓகேவா, இந்த வருஷம் 2022 பிப்ரவரி 12ஆம் தேதி வைக்கிறாங்க. அடுத்தது காமர்ஸு, ஹோம் சயின்ஸு, இந்தியன் கல்ச்சர், இந்த மூணு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதி வைக்கிறாங்க, சரிங்களா. ஃபிசிக்ஸும் பிப்ரவரி 13ஆம் தேதி வைக்கிறாங்க. இதில் காமர்ஸு, ஹோம் சயின்ஸு, இந்தியன் கல்ச்சர் ஃபோர் நூன் மார்னிங்கில் நடக்குது. அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி காலையில் வந்து காமர்ஸு, ஹோம் சயின்ஸு, இந்தியன் கல்ச்சர், மதியம் வந்து ஃபிசிக்ஸ் வைக்கிறாங்க. ஃபோர்த் பேட்சாக அது ஆஃப்டர்நூனில் வைக்கிறாங்க ஃபிசிக்ஸ் எக்ஸாம் மட்டும். ஆக ஃபிசிக்ஸ் எக்ஸாமு பிப்ரவரி 13ஆம் தேதி தான், என்ன ஒன்று ஆஃப்டர்நூன், ஓகேவா. அடுத்தது ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, இந்த பாடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி வைக்கிறாங்க. இது இது ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி வைக்கிறாங்க. அதில் கெமிஸ்ட்ரி மட்டும் ஆஃப்டர்நூனு, மற்ற ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ஃபோர் நூன் மார்னிங், சரிங்களா. அடுத்தது பாருங்கள், எக்கனாமிக்ஸு, பாட்டனி, பயோகெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, ஃபிசிக்கல் எஜுகேஷன், இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 15ஆம் தேதி வைக்கிறாங்க. இதில் ஜுவாலஜி, ஃபிசிக்கல் எஜுகேஷன் இது மட்டும் ஆஃப்டர்நூனில் வச்சுட்டு மற்ற எக்கனாமிக்ஸு, பாட்டனி, பயோகெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ஃபோர் நூன் வைக்கிறாங்க, ஓகேவா. ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் எந்தெந்த பாடங்கள் சொல்லலை, இங்கிலீஷ் சொல்லலை, மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லலை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லலை, இந்த மூணு பாடத்துக்குண்டான டைம் ஷெட்யூலில், அந்த எக்ஸாம் எப்போன்ற அந்த ஷெட்யூலை நாங்கள் அடுத்த வாரம் சொல்கிறோம் அப்படின்ட்டு ஆசிரியர் தேர்வாரியும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இன்னிலேருந்து பார்த்தா மேக்ஸுக்கு வந்து டைம் தள்ளி போகுமா சார், தள்ளி போகுமா சார்னு கேட்குறீங்க. தள்ளி போகலாம் வாய்ப்பு இல்லை. அடுத்த இங்கே 4 நாட்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க, 12/2/2022 முதல் 15/2/2022 வரை உள்ள இந்த 4 நாட்களுக்குரிய கணினி வழி தேர்வுக்கான கால அட்டவணை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க ஏற்கனவே சொன்னது என்ன, 12/2/2022 முதல் 20/2/2022 வரை, இங்கே 15லேயே நிறுத்திருக்காங்க, ஆனால் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இவங்க என்ன பண்ணலாம், அடுத்து 16, 17, 18, 19, 20களில் எப்போ வேணாலும் வைக்கலாம் மேக்ஸு, இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் சயின்ஸு வைக்கலாம். அவங்க 22/2/2022 வரைக்கும் டைம் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, 15லேயே இங்கே நிறுத்தியிருக்காங்க. ஸோ உடனே வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. வேறு நிர்வாக காரணங்கள், அதாவது அங்கே ஃபைனலாக சொல்லிடுறாங்க பாருங்கள், இந்த அட்டவணை நிர்வாக காரணங்கள் மற்றும் பெருந்தொற்று சூழ்நிலை பொறுத்தும் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. மாறுறதுக்கான சான்சஸும் இருக்குது, சூழ்நிலையை பொறுத்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டைம் இருக்குது. போச்சு, இந்த 10 நாளில் 5 நாளில் நம்ம என்ன படிக்க முடியும் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. 10 நாள் போதுங்க, ஸ்பீடு எடுத்தால் 10 நாள் போதும், அடித்து நொறுக்கிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்க 1-2 வாட்டி படிச்சிருப்பீங்க. டஃப்பான ஏரியாலாம் அப்படியே அடிக்கடி எழுதி பார்த்துட்டே இருங்க, தனித்தனி நோட் போட்டுருங்க, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனி நோட் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகே. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.